ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வாழைக்காயை வச்சு புட்டி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காய் புட்டு செய்ய தேவையான பொருட்கள்: ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 10 வெங்காயத்தை நறுக்கி புடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு திருவுன தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வாழைக்காவை வேக வைக்கணும். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் வாழைக்காய் இப்படி தான் இருக்கும். இந்த வாழைக்காயை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு 1 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயம் மிளகாவை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க, கருகாமல் பார்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். நான் எடுத்து வச்சுருந்த வாழைக்காவை தோல் உரித்து அதை ஒரு புட்டருப்பு வச்சு நல்லா தேய்ச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் மிளகாய் எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி அதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான வாழைக்காய் புட்டு ரெடி.